Hello children, welcome to Maths class, 8th standard, chapter 2, linear equation in one variable. We are going to solve today exercise 2.6. Solve the following equation. So we have to follow this equation. So first is 8x minus 3 by 3x equal to 2. So 8x minus 3 equal 2 இருக்கு. இங்க டினாமினேட்டர்ல வந்து 3x இருக்கு. இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போனா நமக்கு என்னவாயிடும், டிவைடில் இருக்கிறது மல்டிபிள் ஆயிடும். ஸோ 8x minus 3 equal to 6, 2 3 ஜர் 6x. ஸோ நம்ம வந்து வேரியபிளாக ஒரு பக்கமும் கான்ஸ்டன்ஸ்லாம் இன்னொரு பக்கமும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ 8x RHSலேருந்து LHSக்கு வரும்போது ப்ளஸில் இருந்தால் அது என்னவா சேஞ்ச் ஆகிடும், மைனஸில் சேஞ்ச் ஆகிடும். மைனஸில் இருந்ததுனா ப்ளஸில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ 8 மைனஸ் 6 இஸ் 2x ஈக்குவல் 3. தெர்ஃபோர் எக்ஸ் வேல்யூ இஸ் 3/2. லெட் கோ டு செகண்ட் சம். 9x பை 7 மைனஸ் 6x ஈக்குவல் டு 15 இருக்குது. ஸோ 9x தான் நமக்கு வேல்யூ தேவை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 9x 15. ஸோ இங்கே இருக்க டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டருக்கு நெக்ஸ்ட் RHS பக்கம் எடுத்துகிட்டு போனால் டிவைடில் இருந்தால் அங்கே என்னவா சேஞ்ச் ஆகிடும், மல்டிப்பிளில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ நமக்கு 9x இருக்கும், 15 இன்ட்டு 7 சொல்லிட்டு பண்ணுங்கள். ஸோ 15 மல்டிப்பிள் 7 5 ஜர் 35, 17 இஸ் 7, 7 ப்ளஸ் 3 10. ஸோ 105 மைனஸ் 15 மல்டிப்புள் 6. நீங்கள் அப்படியே சப்ராக்ட் பண்ணி கூட ஒரு 6 மல்டிப்புள் மைனஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 6 5 30, 1 6 6 6, 6 ப்ளஸ் 3 9. ஸோ 19x நமக்கு வேல்யூ இருக்கும். இப்போ நம்ம சேம் தான் வேரியபிள் எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. x இங்கே மைனஸில் இருக்குது. ஸோ ப்ளஸ் 90x ஈக்குவல் டு 105 இருக்கும். ஸோ இங்கேயும் x இருக்குது, இங்கேயும் x இருக்குது, சேம் வேரியபிள் சேம் டிகிரி. அப்போ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 99x இன்ட்டு 105. ஸோ எக்ஸோடைய வேல்யூபிள் என்ன வரும்னா 105. இங்கே மல்டிப்புளில் இருக்குது. ஸோ இது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்துனா டிவைடில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ என்ன டேபிளில் கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 3 3 ஜர் 9, 3 3 ஜர் 9. ஸோ இங்கே 10 1 3 இருக்கும், ரிமைனிங் 1 வச்சா 5. ஸோ 5 3 ஜர் 15. ஸோ எக்ஸோடைய வேல்யூ வந்து 35/33 அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். ஸோ ஆஸ் யூஷுவல் இங்கே இருக்க டினாமினேட்டரை இங்கே நியூமினேட்டர் கூட மல்டிபிள் பண்ண போகிறோம். இங்கே இருக்க டினாமினேட்டரை இந்த நியூமினேட்டர் கூட மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ இசட் இங்கே இருக்க 9 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 9z ஈக்குவல் 4 இசட் ப்ளஸ் 15 நமக்கு கிடைக்கும். ஸோ 9z இருக்குது. ஸோ 9z அப்படியே வச்சுக்கலாம். 4 இன்ட்டு இசட் 4z ப்ளஸ் 5 இன்ட்டு 4, 15 2 ஜர் 60, 15 2 ஜர் 30, 4 டைம்ஸ்னா 60 நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஸோ 9z மைனஸ் 4z ஈக்குவல் டு 16 நம்ம ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ 9z 4z மைனஸ் பண்ணிங்கன்னா 5z இருக்கும், 60. ஸோ இசட் ஈக்குவல் டு 60 இங்கே மல்டிப்புளில் இருக்குது. ஸோ டிவைடில் ரைட் பண்ணிக்கோங்க. 1 5 இஸ் 5, 12 5 ஜர் 15. ஸோ இசட் ஈக்குவல் டு நம்ம என்ன ஆன்சர் ஃபைன் பண்ணியிருக்கோம், 12 சொல்லிவிட்டு ஃபைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம். ஸோ சேம் தான், 5 இங்கே இருக்கும் 5 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்தால் மல்டிப்புளில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஆஸ் யூஷுவல் கொஷின் ரைட் பண்ணிக்கோங்க. இது வந்து டினாமினேட்டர் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா மல்டிப்புள். ஸோ ஆஸ் யூஷுவல் மல்டிப்புள் பண்ணிக்கோங்க. 5 3 ஜர் 15 இன்ட்டு ஒய், 5 4 ஜர் 10 ப்ளஸ் இருக்கிறதுனால 5 4 ஜர் 20 ரைட் பண்ணிக்கோங்க. மைனஸ் சைன் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மைனஸை மல்டிபிள் பண்ணிக்கோங்க. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், 2 2 ஜர் 4. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், 2 6 ஜர் 12 ஒய்.
ஸோ வாட் வி நீட் இஸ் வேரியபிள். ஸோ வேரியபிளாக வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபைவ் ஒய் இங்கே டுவெல்ன்றது ப்ளஸில் இருக்குது, அப்போ இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்தால் மைனஸில் சேஞ்ச் ஆகிடும். இங்கே மைனஸ் ஃபோர், இங்கே டுவெண்ட்டின்னு இருக்கிறது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்துச்சுன்னா மைனஸ் டுவெண்ட்டி சேஞ்ச் ஆகிடும். ஸோ இங்கே மைனஸ் பண்ணிங்கன்னா த்ரீ ஒய். ஸோ ரெண்டுமே மைனஸில் இருந்துச்சுன்னா கிரேட்டஸ்ட் நம்பர் சேம் சிம்பிள் அந்த ஆட் பண்ணும். ஸோ டுவெண்ட்டி ஃபோர். ஸோ கிரேட்டஸ்ட் சிம்பிள் மைனஸ் ஐ நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஒய்யோட வேல்யூ மட்டும்தான் வேணும். இங்கே மல்டிப்பிளில் இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடில் வந்தால் டிவைடில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஒய் த்ரீ எயிட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் இருந்தாலும் மைனஸ் எயிட்டுன்னு ரைட் பண்ணிக்கோம். We will go to next sum. ZY plus 4 இருக்கு. ஸோ சேம் மெத்தட் தான் ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. 3 7Y plus 4 equal to minus 4 into Y plus 2. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ 3 7 சார் 21Y plus 3 4 சார் 12 minus 4Y மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஃபோர் டூ ஜ என்னென்னு ரைட் பண்ணிக்கலாம், எயிட்டுன்னு சொல்லிவிட்டு ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம வேரியபிள்லாம் சேம் சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. 221Y இங்கே மைனஸில் இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தால் ப்ளஸ் ஃபோர் ஒய். ஸோ மைனஸ் எயிட் இங்கே ப்ளஸில் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் வந்துச்சுன்னா மைனஸ் டுவெல். ஸோ இங்கே 25Y-ன்னு நமக்கு வரும், இங்கே வந்து மைனஸ் 20. ஸோ ஒய்யோட வேல்யூ தான் வேணும், மைனஸ் 20 டிவைடட் பை 25 மல்டிப்பிளில் இருக்குது இந்த பக்கம் வந்தால் டிவைட். ஸோ இதை வந்து என்ன டேபிளில் கேன்சல் பண்ணலாம், ஃபைவ் டேபிள். ஃபைவ் ஃபைவ் ஜர் 25, ஃபோர் ஃபைவ் ஜர் 20. ஸோ மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் சிம்பிள், 4/5 சொல்லிட்டு நம்ம ஆன்சர் ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு சம் பார்க்க போகிறீங்க, சிக்ஸ்த்து சம். த ஏஜ் ஆஃப் ஹரி அண்ட் ஹாரி ஆர் இன் த ரேஷியோ 5:7. ஃபோர் இயர்ஸ் ஃப்ரம் நவ் த ரேஷியோ ஆஃப் தயர் ஏஜ் வில் பி 3:4. ஃபைண்ட் தயர் ப்ரெசன்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ப்ரெசன்ட் ஏஜ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன எடுத்துக்கணும், 5:7 எடுக்காங்க. ஸோ ப்ரெசன்ட் ஏஜுன்னு ரைட் பண்ணிக்கோங்க. ப்ரெசன்ட் ஏஜில் வந்து ஏஜ் ஆஃப் ஹரி என்னென்னு ரைட் பண்ணலாம், 5 அவனுடைய ரேஷியோ, அப்போ 5 சம்திங் இருக்கும், அதை நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏஜ் ஆஃப் ஹாரி, ஹாரிக்கு வந்து 7 இருக்குது. ஸோ 7x எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 4 கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 4 லேட்டர் வந்து அவங்களோட ஏஜ் என்னவாக இருக்கும், ஸோ 4 later their age, 4 லேட்டருக்கு அப்புறம் அவங்களோட ஏஜ் என்னவாக இருக்கும், 5x 5x ப்ளஸ் 1 இருக்கும். ஸோ ஏஜ் ஆஃப் ஹரி ஆஃப்டர் 4 என்னவாக இருக்கும், 5x ப்ளஸ் 4. ஏஜ் ஆஃப் ஹாரி 7x ப்ளஸ் 4 இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, 4 ஃப்ரம் நவ் த ரேஷியோ 3/4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து 3/4 நம்ம ரைட் பண்ண போகிறோம். அக்கார்டிங் டு த க்வெஸ்சன் ரேஷியோவில் ரைட் பண்ண போகிறோம். ஸோ ரேஷியோனால் நம்ம எப்படி பண்ணிக்கலாம், டிவைடில் ரைட் பண்ணிக்கோங்க. ரேஷியோவில் ரைட் பண்ணுறதுனால 5x ப்ளஸ் 4 பை 7x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு அவங்களுடைய ரேஷியோ என்னன்னு சொல்லியிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் 4 லேட்டர் ஈக்குவல் டு 3/4 இருக்குது. ஸோ நம்ம அதனால் என்ன பண்ணிக்கலாம், இங்கே 3/4 சொல்லிட்டு ரைட் பண்ணிப்போம். ஸோ சேம் எப்பயுமே சேம் மெத்தடில் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்க 4 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சுன்னா 4 × 5x + 4. ஸோ 3 7x + 4. ஸோ
மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஃபோர் ஃபைவ் ஜர் ட்வெண்ட்டி இன்ட்டு எக்ஸ்னால டுவெண்ட்டி எக்ஸ், ஃபோர் ஃபோர் ஜர் சிக்ஸ்டீன் ஈக்குவல் த்ரீ செவன் ஜர் ட்வெண்ட்டி ஒன் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஃபோர் ஜர் டுவெல். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து எக்ஸோடைய வேல்யூலாம் சேம் சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ சிக்ஸ்டீன் இங்கேருந்து வந்தால் மைனஸ் டுவெல், ட்வெண்ட்டி ஒன் எக்ஸு இங்கே ப்ளஸில் இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் வந்தால் மைனஸ் ட்வெண்ட்டி ஒன் எக்ஸ். ஸோ இங்கே எக்ஸ்லேருந்து எக்ஸ் பண்ணிங்கன்னா எக்ஸு. ஸோ சிக்ஸ்லேருந்து டூவை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஃபோர். ஸோ அவங்களோட ஏஜோடைய எக்ஸ் வந்து ஃபோராக இருக்கும். நம்ம வந்து ஹரியோட ஏஜ் வந்து ஃபைவ் எக்ஸ்ன்னும். அப்போ நம்ம என்னென்னு ரைட் பண்ணிக்கலாம், ஃபைவ் இன்ட்டு ஃபோர், ஃபைவ் ஃபோர் ஜர் ட்வெண்ட்டி. ஸோ அவனுடைய ப்ரெசென்ட் ஏஜ் என்னவாக இருக்கும், ட்வெண்ட்டியாக இருக்கும். ஹாரியோட ஏஜ் இங்கே எக்ஸ்ன்றது நம்ம என்னென்னு ஃபைன் பண்ணியிருக்கோம், ஃபோர்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபோர் இன்ட்டு செவன், செவன் ஃபோர் ஜர் ட்வெண்ட்டி எயிட். ஸோ ஏஜ் ஆஃப் ஹரி வந்து ட்வெண்ட்டி எயிட்டாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து எடுத்து ரைட் பண்ணிக்கோங்க. So next sums we going to see, the denominator of a rational number is greater than its numerator of 8. So in the line mattum pathina numerator denominator nu irukku, solution write panikonga. Numerator vandu x ah irundhuna adha vida evlo vandu adhigama irukku nu solranga, 8 vandu adhigama irukum. So na vandu 8 plus எக்ஸ் ப்ளஸ் எயிட்டுன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எயிட் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கண்டிஷன் தான் இங்கே ப்ரூஃப் பண்ண போகிறோம். இஃப் த நியூமரேட்டர் இஸ் இன்க்ரீஸ்டு பை செவன்டீன். இதுதான் நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம், நியூமரேட்டர்னு எடுத்துருக்கோம். ஸோ நியூமரேட்டர் வந்து என்னவாக இருக்குன்னா இன்க்ரீஸ்டு பை செவன்டீன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் செவன்டீன் ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அண்ட் டினாமினேட்டர் இஸ் டிக்ரீஸ்டு பை ஒன். டிக்ரீஸ்னால் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம், மைனஸ். ஸோ இது டினாமினேட்டர்னு எடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் எயிட்டு மைனஸ் ஒன், டிக்ரீஸ்ன்றதுனால மைனஸ் ஒன்னு ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு த நம்பர் ஒப்டைன் இஸ் த்ரீ பை ஃபோர். இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், த்ரீ பை டூன்னு கிடைக்கும். ஃபைன் த ரேஷ்னல் நம்பர். ஸோ இதில் வந்து வர ரேஷ்னல் நம்பரை நம்ம ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸோடைய வேரியபிள் கண்டுபிடிச்சி நியூமரேட்டர் டினாமினேட்டர் கூட சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கண்டிஷன் கிடச்சிருக்கும். எக்ஸ் ப்ளஸ் செவன்டீன் ஈக்குவல் த்ரீ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எயிட் மைனஸ் ஒன்னு. ஸோ நம்ம டூ இன்ட்டு எக்ஸ்ன்றதுனால டூ எக்ஸ்ன்னு ரைட் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் செவன்டீன் இன்ட்டு டூ. ஸோ செவன் டூ ஜர் ஃபோர்டீன் ரிமைனிங் ஒன், டூ டூ ஜர் ஒன் டூ இஸ் டூ, டூ ப்ளஸ் ஒன் த்ரீ. ஸோ தேர்ட்டி ஃபோர் நமக்கு இருக்கும். இங்கே என்ன பண்ணிக்கலாம், த்ரீ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் இங்கே செவன், எயிட்டில் ஒன்றை மைனஸ் பண்ணி செவனாக ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ த்ரீ இன்ட்டு எக்ஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் செவன் த்ரீ ஜர் ட்வெண்ட்டி ஒன். ஸோ நமக்கு இங்கே டூ எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி ஃபோர்னு இருக்கும். நமக்கு எக்ஸோட வேரியபிள்லாம் ஒரு பக்கமும் கான்ஸ்டன்ட்ஸ்லாம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ தேர்ட்டி ஃபோர் இங்கே வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ மைனஸ் டுவெண்ட்டி ஒன் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன வேணும், மைனஸ் டூ எக்ஸ்னு இருக்கணும். ஸோ ஏன்னா இந்த டூ எக்ஸ் வந்து இந்த பக்கம் வந்தால் மைனஸ் டூ எக்ஸு. ஸோ எக்ஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் வந்து எக்ஸ்னு வந்துடும். இங்கே தேர்ட்டி ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி ஒன் வந்து ஃபோர் மைனஸ் ஒன் த்ரீ. ஸோ ஒன்று நமக்கு எக்ஸோடைய வேல்யூ வந்து தேர்ட்டின்னு சொல்லிவிட்டு ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்னவாக கிடச்சோம், எக்ஸ் ப்ளஸ்ஸு எக்ஸ் ப்ளஸ் எயிட்டுன்னு இருக்கும். ஸோ நம்ம தேர்ட்டீன் எக்ஸுன்ற இடத்துல வந்து சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு தேர்ட்டின் கொடுத்துக்கோங்க. ஸோ தேர்ட்டீன் ப்ளஸ் எயிட்டு நம்மளுக்கு தேர்ட்டீன் டிவைடட் பை எயிட் ப்ளஸ் தேர்ட்டீன். எயிட் ப்ளஸ் தேர்ட்டீன் என்ன வரும், டுவெண்ட்டி ஒன். ஸோ நமக்கு தேர்ட்டி ஒன் பை டுவெண்ட்டி ஒன் தான் நம்மளுடைய ரேஷ்னல் நம்பர். தேர் ஃபோர் த ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிக்குவோம். இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. வி வில் சி ஆன் நெக்ஸ்ட் சாப்டர் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.